ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் சாலையைச் சேர்ந்த மர வியாபாரி நாதன் தனது கடையில் 1500 வாட் குதிரை திறன் உடைய மின் மோட்டாரை பொருத்தியுள்ளார். மற்றொரு புறம் 6000 வாட் குதிரை திறன் மின்சாரத்தை சேகரிக்கும் டைனமோவை பொருத்தியுள்ளார். இரண்டுக்கும் நடுவில் சுழலும் வகையில் இரும்பு குண்டு பொருத்தப்பட்டுள்ளது. மின் மோட்டாரை இயக்கும் போது இரும்பு குண்டு வேகமாக சுழல்கிறது. அப்பொழுது டைனமோவில் கூடுதலாக 4500 வாட் சேகரமாகிறது என்கிறார் நாதன். தனது வீட்டில் உள்ள மின் மோட்டார் மூலம் தண்ணீர் நிரம்பியவுடன் தானாகவே நின்றுவிடும் கருவியை கண்டுபிடித்துள்ள நாதனின் அடுத்த கண்டுபிடிப்புதான் மின்சாரம். 1500 வாட் மின் மோட்டாரை இயக்கி இரும்பு குண்டு சுழலும் போது அதிலிருந்து 6000 வாட் மின்திறன் மின்சாரம் டைனமோவில் சேகரமாகிறது. இதன் மூலம் தனது கடையில் உள்ள மரம் அறுக்கும் கருவி இயக்கி பார்த்துள்ளதாக கூறும் நாதன், 5 ஆண்டு கால அனுபவத்தில் இருமுறை மின்சாரம் தாக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளார். அந்த இரும்பு குண்டை வந்து அந்த 2500 வாட் கொண்ட மின் மோட்டார் சுழல வைக்கும். அந்த இரும்பு குண்டு சுழலும் போது அதிகப்படியான எனர்ஜி, அதிகப்படியான சக்தி வெளிப்படுது. அந்த சக்தியை வந்து 6000 வாட்ஸ் கொண்ட ஒரு டைனமோ இயக்கிறேன். இன்புட் 1500, அவுட்புட் 6000, 1500 கழிச்சிட்டிங்கன்னா 4500 வாட்ஸ் நமக்கு உபரியாக கிடைக்கும். இதே மாதிரி பல எந்தளவு தயார் பண்ணி 4500 மெகாவாட்டாகவும் தயாரிக்கலாம், 4500 ஜிகாவாட்டாகவும் தயாரிக்கலாம். எரிபொருள் இல்லாதனால புகை கிடையாது. இந்த ஒரு அற்புதமான மாசற்ற மின்சாரம் நமக்கு கிடைக்கும் பொழுது உலக வெப்பமாக மக்களுக்கு நம்ம காப்பாற்ற முடியும், இந்த உலகம் காப்பாற்றப்படும் என்பதையும் இந்த கண்டுபிடிப்பாக நான் தங்களோட முக்கியமாக தெரிவிக்கிறேன்.